அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்குரிய சகோதரர்களே, தினந்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம், அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்தில் சொன்ன ஒரு சம்பவத்தை வைத்து இன்றைய தினத்தினுடைய வசனத்திற்கு விளக்கத்தை சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அந்த நேரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காஃபிர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் அழித்து நாசமாக்குயல்லா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். இந்த சமுதாயத்தை, என் சமுதாயத்தை அவர்கள் காஃபிராக இருக்கிறாங்க, அழிச்சிரு என்று அவர் பிரார்த்திப்பார். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், அவங்களுடைய குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் என்ன செய்வாங்க, காஃபிரா தான் பெற்றும் எடுப்பாங்கன்னு சொல்லுவார். இந்த காஃபிரா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் உட்பட அத்தனை பேரும் வருங்காலத்தில் கூட காஃபிராகத்தான், இறை மறுப்பாளராகத்தான் பெற்றெடுப்பார்கள், எனவே அழித்து நாசமாக்குன்னு கேட்கிறார். திருமறை குர்ஆனில் 71வது அத்தியாயம் 26-27 வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். வக்கால நூஹுன் நூஹுர் ரப்பி லா ததர் அலல் அருதி மின் அல் காஃபிரீன தையாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என் இறைவனே, இந்த பூமியில் உன்னை மறுக்கக்கூடிய ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே என்று அவர் பிரார்த்தித்தார். இன்னக்க இன் ததருகும் யுதில்லூ இபாதக்க, நீ இவர்களை ஒரு பேச்சுக்கு விட்டு வைத்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்களை, மூமின் கொண்ட சில பேர் இருந்தாங்க இறை நம்பிக்கை கொண்டவங்க, அதை சொல்றாரு, உன்னுடைய அடியார்களை இவர்களை நீ விட்டு வைத்தால் வழிகெடுத்து விடுவார்கள், நல்லவங்களை கூட கெட்டவங்களாக்கிடுவாங்க. வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி பெற்றெடுப்பார்கள் என்றால் உன்னை மறுக்கக்கூடிய பாவிகளாகத்தான் உருவாக்குவார்கள், பெற்றெடுப்பார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இவளை எல்லாவரும் நாசமாக்கிரு, நம்பிக்கை கொண்டவங்களை தவிர அத்தனை குஃபார்களையும் காஃபிர்களையும் நாசமாக்கிற, அவங்க புள்ள குட்டி கூட ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொன்னார். இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய இவன் வந்து ஈமான் கொள்ளாமல் இருக்கிறான்றது சொல்ல முடியும், அப்படி தானே? இவனுடைய பிள்ளை வந்து ஈமான் கொள்ள மாட்டான்னு இவருக்கு எப்படி தெரியும்? அவன் தான் பிறக்கவே இல்லையே, பிறந்த பிறகுதான் அவன் முஸ்லீமாக பிறப்பானா காஃபிரா பிறப்பானா, காஃபிரா பிறந்து முஸ்லீமாக மாறுவானா இல்லையான்றதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இது எப்படி தெரிந்தது? ஏன் அவர் இப்படி கேட்டார்? இது வந்து முரணாக இருக்கிறது, மறைவான விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாருன்றது இந்த செய்தியிலேருந்து பார்க்கும் பொழுது தெரியுது இந்த வசனத்தில். அதே மாதிரி ஹதீஸில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க, மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தாயிஃப் என்ற ஒரு பிரதேசத்துக்கு சென்ற ரசூலுல்லா ஏகத்துவ கொள்கையை சொல்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய கொள்கை யாரும் ஏற்றுக்கறல. ரசூலுல்லா திரும்பி நடந்து வர்றாங்க, கர்னு சாலிப் என்ற ஒரு இடம், அந்த இடத்துல நடந்து வரும்பொழுது மயங்கி கீழே விழுகிற அளவுக்கு ரசூலுல்லாவை அவர்கள் தாக்கியிருக்கிறாங்கன்னு புரிய முடியுது. ஹதீஸில் பார்த்தா எப்படி அடித்தார்கள்லாம் இல்லை, ஆனால் கர்னு சாலிப் என்ற இடத்துல ரசூலுல்லா மயங்கி கீழே விழுந்து விட்டாங்க அப்படின்னு இருக்கு. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 3231வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். மயங்கி அந்த கீழே விழுந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து என்ன செய்வார், ரசூலுல்லா கிட்ட பார்த்து பேசுவார். இப்போ நதர்த்து ஃபைதா ஃபிஹா ஜிப்ரீல், அப்போது நான் கண்முழித்து பார்த்தேன், அப்போ ஜிப்ரீல் இருந்தார், என்னை கூப்பிட்டார், இந்த சமுதாயத்திடத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த சமுதாயம் உங்களுக்கு என்ன பதில் கொடுத்தது என்பதை அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் கேட்டு விட்டான், எனவே உங்களிடத்தில் மலைக்குரிய பொறுப்பாளரான மலக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட யார் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், இங்கே ரெண்டு மலை இருக்குது, இரண்டு மலைக்கு பக்கத்தில் தான் தாயிஃப்ன்ற நகரம் இருக்குது,
இந்த மலையினுடைய பொறுப்பாளரான மலக்கை எல்லாம் அனுப்பியிருக்கிறான், வானவரை அனுப்பியிருக்கிறான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அலி தாமுருஹு பிமா ஷியுத ஃபீஹிம், நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று அவர் சொல்கிறாரு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மலைக்குரிய மலக்கு கேட்குறார், யா முஹம்மத் ஃபகால தாலிக்க ஃபீமா ஷியுத. மலைக்குரிய வானவர் கேட்குறார் ரசூலுல்லாஹி கிட்ட, முகமதே இந்த தாயிஃப் நகர மக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கருதுறீங்கன்னு கேட்குறார். அப்போது அவர் சொல்கிறாரு மலக்கு, இன் ஷியுத அன் அத்துபிக்க அலைஹிமுல் அஹ்ஷபைன், இந்த ரெண்டு மலையும் புரட்டி இவர்கள் மேல் போட்டு விடட்டுமா, தாயிஃப் நகர மக்களை நான் நாசமாக்கி விடட்டுமா என்று அந்த வானவர் ரசூலுல்லாஹி இடத்துல கேட்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேணா பல் அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, இவர்களை அழிக்க வேண்டாம். ஏன் அழிக்க வேண்டாம் என்றால், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன். எதற்காக ஆதரவு வைக்கிறேன், அல்லாவை மட்டுமே வணங்குகிற, அல்லாவை எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிற ஒரு சமுதாயம் இவர்களுடைய அஸ்லாப் அதாவது சந்ததிகளிலிருந்து வருவார்கள் என்று நான் ஆசை வைக்கிறேன், ஆசைப்படுகிறேன், ஆதரவு வைக்கிறேன்றாங்க ரசூலுல்லா. அப்போ இந்த செய்தியில் பார்த்தா என்ன தெரியுது, இப்போ இருக்கக்கூடிய தாயிஃபு மக்கள் காஃபிராக இருக்கிறான், அவங்களுடைய பிள்ளை குட்டிகள் இருக்கிறாங்கல்ல சந்ததிகள், அவங்க வந்து ஷிர்க்கு வைக்காத அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசைப்படுறேன் ரசூலுல்லா சொன்னதாக புகாரியில 3231 செய்தியில் பார்க்கலாம். அப்போ இந்த நூஹ் அலை இஸ்லாமுடைய சம்பவமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் செஞ்சதை பார்க்கும் பொழுதும் மறைவான விஷயம் நூஹ் அலை இஸ்லாமுக்கு தெரியுதா, ரசூலுல்லாஹுக்கு மறைவான விஷயம் தெரியுதா என்று தானே சந்தேகம் வரும். ஆனால் அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது என்று அல்லாஹ் திருக்குறானில் பதில் தர்றான். அதான் இன்று ஒரு இறைவசத்தினுடைய விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது குரானில் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், மறைவான விஷயம் யாருக்கும் தெரியாது. எந்த நல்லடியாராக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், யாருக்கும் மறைவான இல்மு இருக்கு பாருங்கள், அறிவு அல்லாஹ் அது இல்லவே இல்லைன்றான். உதாரணம் ஒரே ஒரு வசனம், 6:59 அல்லாஹ் சொல்கிறான், வஇந்தஹு மஃபாதிஹுல் கைப், அவனிடத்தில்தான் அல்லாஹ்விடத்தில்தான் மறைவானவற்றினுடைய சாவிகள் இருக்கின்றன, லா யாலமுஹா இல்லாஹு, அவனை தவிர அந்த மறைவானவற்றை யாரும் அறிய முடியாது. அவன்தான் கடலில் உள்ளதை அறிகிறான், அவன் தான் கடலுக்கு மேல் பூமியில் உள்ளதை அவன் தான் அறிகிறான். உமா தஸ்குத்துமின் வரக்கத்தின் இல்லா யாலமுகா, ஒரு மரத்தில் ஒரு இலை கீழே விழுந்தாலும் கூட அவனுக்கு அதை அறியாமல் இருப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அது விழாது. வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அருதி வலா ரத்துபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபி முபின், ஒரு விதை இருக்கு பாருங்க, ஒரு விதை பூமியினுடைய இருட்டான பகுதியில் இருட்டில் ஒரு விதை காய்ந்ததோ ஈரமானதோ அது ஒரு தெளிவான புக்கில் எல்லாம் எழுதாம இல்லை, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான், எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று 6:59 சுட்டி காட்டுறான்ல. அப்போ இந்த வசனம், மறைவான ஞானம் யாருக்கும் தெரியாது, நபிமார்கள் உட்பட நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும் எந்த நபர்களுக்கும் எல்லாம் மறைவான சம்பந்தமாக இல்மு கொடுக்கவே இல்லை. இப்போ நூஹ் அலை இஸ்லாம் வந்து காஃபிரை தான் பெற்றெடுப்பாங்கன்னு சொன்னாரே, ரசூலுல்லா தாயிஃபில் வந்து இவங்களுடைய பிள்ளைகள் வந்து இவங்க காஃபிராக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஷிர்க் வைக்காத ஒரு அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய சமுதாயம் உருவாவார்கள் சொன்னாங்களே, அதுக்கு அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான் பதில் தர்றான். முதலாவது நூஹ் அலை இஸ்லாம் பற்றி பார்த்துடலாம். 11 ஹூத் என்ற சூராவில் 36-37 இதில் அல்லாஹ் நூஹ் அலை இஸ்லாம் சம்பந்தமாக சொல்கிறான், நூஹ் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், இறை செய்தி அறிவித்தோம், அன்னஹு லன் யுஃமினா மின் கௌமிக்க, அல்லாஹ் அறிவிக்கிறான் உன் சமுதாயத்தில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே, இல்லா மன் கது ஆமன, ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல மூமின்கள், அந்த பட்டியல் அந்த லிஸ்டை தவிர உன்னுடைய உம்மத் உன்னுடைய சமுதாயத்தில் வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். ஃபலா தபுத இஸ் பிமா கானு யஃபாலுன், உன் சமுதாயத்தை செய்யக்கூடிய செயலை பார்த்து நீ வந்து கவலைப்படாத அப்படின்றான். அப்போ நூஹ் அலை இஸ்லாம் வந்து காஃபிரைத்தான் அவங்க பெற்றெடுப்பாங்க, பாவிகளைத்தான் அவங்க பெற்றெடுப்பாங்கன்னு சொன்னது அல்லாஹ் அறிவித்து கொடுத்துதான் சொல்றாரு, துவா கேட்கிறார். இதை ஒரு வசனத்தில் சொல்கிறான், அதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான். அதை மட்டும் படிக்கக்கூடியவங்க என்ன விளங்கிடுவாங்க, நூஹ் அலை இஸ்லாம் வந்து காஃபிரான பிள்ளையை பெற்றெடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு புரிவாங்க. அல்லாஹ் 11:36-37 சொல்கிறான்,
நூஹுக்கு நாம் அறிவித்தோம். ஏற்கனவே ஈமான் கொண்ட நபர்களை தவிர புதிதாக அந்த சமுதாயத்தில் யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். புதுசாக ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னா பிள்ளை குட்டிகள் அத்தனை பேரும் ஈமான் கொள்ள மாட்டாங்கன்றது தெளிவாக அல்லாஹ் அதில் சுட்டி காட்டுறான். வஸ்னாயில் ஃபுல்க பி ஆயுனினா வ வஹீனா வலா துஹாதிபுனி ஃபில் லதீன ஸலமூ இன்னஹும் முஹ்ரகூன். நுஹே இந்த கப்பலை செய், கப்பலை செய்ய சொல்கிறான்ல, மூழ்கடிக்க நாசமாக்குறதுக்கு முன்னாடி கப்பலை செய், நம்முடைய கண்காணிப்பில் செய், நம்முடைய கட்டளைப்படி செய், இந்த அநியாயக்காரர்கள் பற்றி என்ற பேசாதே, இவர்கள் அத்தனை பேரும் மூழ்க இருக்கிறார்கள், மூழ்கடிக்கப்பட இருக்கிறார்கள். நல்லா ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து காஃபிரான பிள்ளைகளை தான் பெற்றெடுப்பார்கள்னு சொன்னது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்த அடிப்படையில் தான் சொன்னார். அவருக்கு மறைவான ஞானம் இல்லவே இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்லிடுறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வந்து தாயிஃபில் அவங்களுடைய பிள்ளை குட்டிகள்லாம் வரக்கூடிய பிள்ளை குட்டிகள் ஈமான் கொள்ளுவாங்க, ஷிர்க் வைக்காத ஒரு சமுதாயம் உருவாகும்னு சொன்னாங்களே, அதுக்கு பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதில் தருகிறான். ஜின் என்ற சூரா 72வது சூராவில் 27-28 அல்லாஹ் பதில் கொடுக்குறான். ஆலிமுல் கைப், மறைவான ஞானம் இருக்குதே, ஃபலா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, எந்த நபருக்கும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான், மறைவான விஷயங்களை வந்து அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான், இல்லா மனிர்தவா மிர் ரசூலின், ஆனால் இறை தூதர்களை தவிர, அல்லாஹ் பொருந்தி கொண்ட இறை தூதர்களை தவிர அவர்கள் மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அவருக்கு முன்னாலேயும் அந்த அல்லாஹ் பொருந்தி கொண்ட தூதர் இருக்கிறார் நபி, அவருக்கு முன்னாலேயும் அவருக்கு பின்னாலேயும் ஒரு கண்காணிப்பாளரை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்காக தெரியுமா? தன்னுடைய ரப்புடைய ரிசாலாத், ரப்புடைய ரிசாலாத்னா அறிவு, அந்த வஹி செய்திகள், இறைவனுடைய ரிசாலாத்துகள், இறை செய்திகளை அறிவித்து விட்டாரா, சொல்லிவிட்டாரா என்பதை பார்ப்பதற்கு இறை தூதருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு கண்காணிப்பாளரை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அத்தனையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அஹ்சா குல்ல ஷையின் அததா, எண்ணிக்கையால் அத்தனையும் அவன் தெரிஞ்சவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், 72 சூராவில் 27-28 சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்திருக்கிறான்னு சொல்றான். பதில் என்ன அதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாயிஃப் நகரத்தினுடைய வருங்கால சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள், ஷிர்க் வைக்காத ஒரு சமுதாயம் வரும், ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னது சுயமா சொன்னது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 72வது சூராவில் சொல்றான், தன்னுடைய பொருந்தி கொண்ட இறை தூதர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, முன்னாடி ஒரு மலக்கு அவர்கிட்ட இருப்பாரு, பின்னாடி ஒரு மலக்கு இருப்பாரு, இந்த இறை தூதர் மக்கள் கிட்ட சொன்னாரா என்றதை அந்த மலக்கு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன செய்யறான், ஒரு மறைவான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவ்வளவு சோர்ஸ் ஏற்படுத்திட்டு ஒரு இறை தூதருக்கு மக்கள் கிட்ட சொன்னார், அவருக்கு தனியா வைக்கிற விஷயம் இல்லையா, அது மக்கள் கிட்ட சொல்ற விஷயமா, அது மக்கள் கிட்ட சொல்ற விஷயத்த சரியா சொன்னாரான்றதுக்காக ரெண்டு மலக்குகளை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான் என்று சுட்டி காட்டுறான். ஆகவே வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கட்டும், வேற எந்த நபியா இருக்கட்டும், அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது. அவர்களுக்கு மறைவான ஞானம் தெரிவது போல இருக்கக்கூடிய ரெண்டு சம்பவங்களுடைய யதார்த்த நிலை இதுதான் என்றது சொல்லி என்னுடைய இன்று ஒரு இறை வஸ்தத்தினுடைய விளக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.